இந்த வீடியோல யூடியூப் ஆடியோ லைப்ரரி பத்தி பார்க்க போறோம். அதாவது நீங்க வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா சில பேர் வந்து பேக்ரவுண்ட்ல வந்து மியூசிக் வந்து பிளே பண்றத வந்து விரும்புவாங்க. சோ அந்த மியூசிக்னா வந்து நீங்க யூடியூப்ல பாக்குற மியூசிக் அப்படின்னு டவுன்லோட் பண்ணி உங்க பேக்ரவுண்ட்ல போட்டீங்க அப்படின்னா சில தடவை உங்களோட வீடியோக்கு வந்து காப்பிரைட் இஷ்யூ வந்து வரும். சோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கலாம், காப்பிரைட் கிளைம் கொடுக்கலாம். சோ அதனால வந்து உங்களோட சேனல் வந்து அஃபெக்ட் ஆகுறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த ஒரு ப்ராப்ளம்ல இருந்து வந்து ஈஸியா வந்து நீங்க வந்து வெளில வந்துக்கலாம். ஏன்னா நீங்க சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து வந்துட்டு ஒரு ஃப்ரீயான மியூசிக்ஸை நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு எந்த வித காப்பிரைட் கிளைமோ ஸ்ட்ரைக்கோ வராது. சோ அந்த ஒரு ஃப்ரீ மியூசிக் வந்து யூடியூபே வந்து கொடுத்துருக்காங்க. சோ சில பேர் வந்து அதை வந்து யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அது வந்து யூஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு ஃப்ரீ மியூசிக் எடுக்கணும் அப்படின்னா கான்ஸ்டன்டா வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். அதுல வந்து எக்கச்சக்கமான மியூசிக் கொடுத்துருப்பாங்க இந்த யூடியூப்ல. அதுல உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கான ஒரு மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் எது நல்லா இருக்குன்னு பார்த்து அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட வீடியோஸ்க்கு பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுங்க. எந்த ஒரு காப்பிரைட் இஷ்யூமே உங்களோட வீடியோக்கு வராது. சோ இந்த ஒரு ஆடியோ லைப்ரரியை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். இது யூடியூப் டியூட்டோரியல் வீடியோ. இது பார்ட் வைஸா வந்துட்டு இருக்கு. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 சொல்லிட்டு பார்ட் வைஸா வந்துட்டு இருக்கும். அதோட லிங்க் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். யாரும் பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி கண்டினியூவா பாருங்க. அப்பதான் நம்மளோட சேனல்ல போறக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். நீங்க சேனல் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து சேனல்ல இருந்து பேமெண்ட் உங்க பேங்க்கு வர வரைக்கும் நம்மளோட சேனல்ல வீடியோ பிரீஃபா இருக்கு. நீங்க அதெல்லாம் கத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல உள்ள யூடியூப் டியூட்டோரியல் பிளேலிஸ்ட் ஓபன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு போதும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. நம்மளோட சேனல்ல போற யூடியூப் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு டெய்லி நோட்டிபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் எடுத்தனே உங்களோட யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கீழே வந்தீங்கன்னா ஆடியோ லைப்ரரின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. சோ இந்த ஆடியோ லைப்ரரி வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா நம்மளோட சேனல் அதாவது யூடியூப்கான ஆடியோ லைப்ரரி வந்துடும். சோ இந்த ஒரு மியூசிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட வீடியோஸ் பேக்ரவுண்ட்ல வந்து செட் பண்ணிக்கலாம் உங்களோட யூடியூப்ல அப்லோட் பண்ற வீடியோஸ்க்கு. சோ உங்களுக்கு எந்த ஒரு காப்பிரைட் கிளைமோ இல்ல ஸ்ட்ரைக்கோ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இது வந்து யூடியூப் ஆடியோ லைப்ரரியில ஃப்ரீயா உள்ள மியூசிக்ஸ் எல்லாமே, மியூசிக் சாங் அப்புறம் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சோ சில மியூசிக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்காம இருக்கும், சில சாங்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சோ அதனால வந்து தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கான ஒரு பெஸ்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் பேக்ரவுண்ட் சாங்ஸ் வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம், எடுத்து யூஸ் பண்ணலாம். அதிக நண்பர்கள் வந்து இதை பயன்படுத்தி யூடியூப்ல வந்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கெல்லாம் வந்து பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஃப்ரீ மியூசிக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மியூசிக் மட்டும் கொடுத்துருக்காங்க இதுல. சோ மேல பாத்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஒன்று இருக்கு. சோ சவுண்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா ஒரு வீடியோஸ் ஓடிட்டு இருக்கும்போது வந்து பேக்ரவுண்ட்ல வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சின்ன சின்ன சவுண்ட் எஃபெக்ட்ஸ் செட் பண்ணுவீங்களா. சோ அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து இதுல இருந்து கொடுத்துருக்காங்க. சோ கிட்ஸ் பிளேயிங், ஃபேக்டரி பேக்ரவுண்ட், இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான எஃபெக்ட் சவுண்ட்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. இதையுமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இது வந்து பிளே ஆகும். சோ இந்த ஆடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும். இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ரைட் சைட்ல வந்து டவுன்லோட் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதை டவுன்லோட் கிளிக் பண்ணி அப்படின்னா MP3 ஆடியோ வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகி முடிச்சிடும். லைசன்ஸ் டைப் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் ஆடியோக்கு வந்து லைசன்ஸ் வந்து யூடியூப் லைப்ரரி லைசன்ஸ் தான். சோ இது வந்து இது யூஸ் பண்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு. அதுல வந்துட்டு ஜென்ரல் மோட், ஆர்டிஸ்ட், டியூரேஷன் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஜென்ரல் இருந்து வந்து மியூசிக் வேணுமோ அதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க முடியும். இதை கிளிக் பண்ணும் அப்படின்னா இல்ல வந்து ஃபில்டர்ல வந்து ட்ராக் டைட்டில் ஒரு டைட்டில் கொடுத்து சர்ச் பண்ணலாம். அது இல்லாட்டி வந்து ஜென்ரல் மூடு, ஆர்டிஸ்ட் நேம் இது போல கொடுத்து நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜென்ரல் நம்ம கொடுக்குறீங்க அப்படின்னா இதுல வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி சினிமாட்டிக் மியூசிக் வேணுமா இல்ல கிளாசிக்கலாம் வேணுமா, உங்களுக்கு இது எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிட்டு அப்ளைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சினிமாட்டிக்ல உள்ள மியூசிக்ஸ் மட்டுமே வந்து உங்களுக்கு வந்து அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். சோ இதை வந்து பிளே பண்ணி பார்த்து நீங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட வீடியோ பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது. இந்த ஒரு சேனல் வந்துட்டு யூடியூப் எப்படி சேனல் கிரியேட் பண்றதுல இருந்து யூடியூப்ல இருந்து பே அவுட் பேங்க் வர வரைக்கும் A to Z வந்து கிளியரா பார்ட் வைஸா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போட்டுருக்கேன். சோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதோட பிளேலிஸ்ட் லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ பார்ட் வைஸா பாத்துட்டு வாங்க. இந்த வீடியோ பார்ட் வைஸா பார்க்காம நடுவுல வந்து பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலது வந்து புரியாமல் போகலாம். ஏன்னா வந்து இம்பார்ட்டன்ஸ் செட்டிங்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க ஒரு யூடியூபரா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிளேலிஸ்ட் பண்ணி அந்த வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு A to Z வந்து தெரியும். இது பார்ட் 12 வீடியோ, பார்ட் 13 வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.